தண்ணியை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகத்தில் இருப்பவர்கள் அதை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது. இந்த போராட்டத்தில் பெரிய அர்த்தம் அவர்கள் பக்கம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஆனால் இங்கே பேசும் பொழுது கோபத்தை நாம் அதிகம் பயன்படுத்தக்கூடாது என்பது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இது பக்கத்தில் விளையாடுற கிரிக்கெட் விளையாட்டு மாதிரி இல்லை, பத்து பேர் சேர்ந்து விளையாடுற விளையாட்டு இல்லை, 100 கோடி மக்கள் சேர்ந்து விளையாடுற சமுதாய விளையாட்டு. இந்த விளையாட்டில் எனக்கு என்னுடைய சகோதரர் ரஜினிகாந்தும் வேணும், கும்ளேயும் வேணும், நீங்களும் வேணும், சத்யராஜும் வேணும், வைரமுத்துவும் வேணும், குல்சாரும் வேணும். எனக்கு இதுல குறிஞ்சா முதுகில் குதிரை ஏறிடுவாங்கன்னு பயந்துகிட்டு கீழே விழுந்தது கூட பொறுக்க பயந்துகிட்டு நம்ம நிமிர்ந்து நின்றுட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் ஏறினா மறுபடியும் நிமிர்ந்தானா கீழே இறங்கிடுவாங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூட்டம் நாம மத்திய அரசுக்கு சில விஷயங்களை செய்தி சொல்லும் கூட்டமாக இருக்க வேண்டும். அது வைரமுத்து அவர்கள் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னார், இங்கே உளவுத்துறையில் செய்தி சேகரிப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா செய்தி சேகரிக்க வேண்டும். அதையே தான் நானும் மொழிமொழிய ஆசைப்படுகிறேன். இங்கிருந்து கர்நாடகத்தை செல்லும் செய்திகள் திரித்து சொல்லப்படுகின்றன, அவ்வாறே அங்கிருந்து இங்கு வரும் செய்திகளும் திரித்து சொல்லப்படுகின்றன. தயவு செய்து இந்த திரித்து சொல்லும் வேலைகளை செய்யாதீர்கள் என்று ஒரு சில ஊடகங்களுக்கு கரங்கூப்பி வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி எனக்கு பல விஷயங்களில் நம்பிக்கை இல்லாதது போல் கத்தியடு வாழடு போர்த்தொடு என்று சொல்வதிலும் நம்பிக்கை இல்லை. தாய்மை உணர்வு வேண்டாம், என்ன அதனால ஆம்பளத்தனம் குறைஞ்சு போயிடும் நினைக்க வேண்டாம். பெண்ணிருப்பு இருந்தால்தான் தாய்மை உணர்வு வர வேண்டும் என்பது இல்லை. நம்மளே கூட யோசிச்சு பார்த்தோம்னா அது வரும் நமக்கு. இந்த தேவர மாதிரி ஒரு வசனம் இருக்கு, ஒரு தாய் கதறுவது மாதிரி, ஆத்தி நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா ஓடுதுன்னு. அந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல் இருப்பதற்காக தாயுள்ளம் கொண்ட கலைஞர்கள் வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருதரப்பு கலைஞர்களையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பணம்